சிவகங்கை மாவட்டம் கீழடியில் நடைபெற்று வரும் அகழாய்வில் குழந்தையின் முழு அளவிலான எலும்புக்கூடு முதன்முறையாக கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கீழடியில் ஆறாம் கட்ட அகழாய்வு கடந்த பிப்ரவரி 19 நாள் முதல் கொந்தகை, மணலூர், அகரம், கீழடி உள்ளிட்ட 4 இடங்களில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கொந்தகையில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வின் போது ஒரு குழந்தையின் எலும்புக்கூடு முழு அளவில் கிடைத்துள்ளது. இது பற்றி கூறிய தொல்லியல் ஆய்வாளர்கள், முதுமக்கள் தாழிகளில் முதல் நிலை என்பது பராமரிக்க முடியாத முதியோர்களை உணவு தண்ணீர் வைத்து அப்படியே புதைப்பது என்றும், இரண்டாம் நிலை என்பது வேறு இடத்தில் அடக்கம் செய்தவர்களின் எலும்புகளை தோண்டி எடுத்து தாழியினுள் வைத்து புதைப்பது என்றும் கூறியுள்ளனர். கொந்தகையில் இரண்டாம் நிலை தாழிகள் அதிகளவில் கிடைத்து வருகிறது. இந்த நிலையில் தற்போது குழந்தையின் முழுமையான எலும்புக்கூடு கண்டறியப்பட்டது 3 நிலை என தொல்லியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர்.